அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையில உங்களை சந்திப்பது ரொம்ப ரொம்ப பாக்கியமாக நினைக்கின்றேன். உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 146 சங்கீதம் 5 வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் கர்த்தர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், உலகத்தெல்லாம் உருவாக்கியவர். அவரை துணையாய் கொண்டிருந்து அவர் மேல் ஒரு நம்பிக்கை வையுங்கள், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார், அவர் ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு நியாயம் செய்கின்றார், கட்டுண்ட மக்களை விடுதலையாக்குகின்றார், பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளை, ஒடுக்கப்பட்டு பசியோடு கட்டுண்ட நிலையில் இருக்கின்றாயா, உனக்கு உதவி செய்வான். பசி உள்ள உனக்கு ஒரு ஆகாரத்தை கொடுப்பார், கட்டுண்ட உன்னை விடுதலையாக்குவார். யாக்கோபின் தேவன், அவரை துணையாய் கொண்டிருந்து அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள், கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற என்ன பசி, வேலை இல்லை என்ற பசியா, குடும்பத்தை நடத்த முடியவில்லை என்ற பசியா, வியாதி சுகமாக வேண்டும் என்கின்ற பசியா, பசி உள்ள உங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பார், கட்டுண்ட உங்களை விடுதலையாக்குவார். அவர் நன்மை செய்கிறவர், அவரை துணையாய் கொண்டிருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், ஒரு அற்புதத்தை கட்டாயம் அவர் செய்வார். ஒரு சிறு ஜபம் செய்யட்டும். அன்பின் ஆண்டவரே, உண்மை துணையாய் கொண்டிருந்து உண்மையிலே நம்பிக்கை வைக்கட்டும். ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு நியாயம் செய்கிறவர், பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கின்றவர், கட்டுண்ட மக்களை விடுதலையாக்குகிறவர், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும், ஒரு அதிசயம் செய்யும், அவளை ஆசீர்வதியும், ஒரு கண்ணீரை தொடையும். இயேசுவின் நாமத்தில் செபமண்ணுகிறோம் பிதாவே, ஆமென்.